ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் தாஜ்மஹால் கடை போகிறேன், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். போகிற வழி ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். செமையாக இருக்கா? ஸோ இப்போ தான் நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ இந்த இதில் தான் வேலை தான். ஸோ நடந்து போயின்னா அப்படியே உள்ளே இருக்கும், உள்ளே வந்திருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதான் என்ட்ரன்ஸு, சென்ட்ரலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். என்ன ப்ரொசீஜர் பண்ணிட்டு நம்மளே வந்து மேனுவலா தான் வந்து போன்ல எத்தனை பேரு என்ன பிரைஸ் எல்லாமே அதுலயே இருக்கு, எல்லாமே டிக் பண்ணி தான் ஆன்லைன்ல ப்ராசஸ் பண்ணோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தெரியும். இந்த டைம் வந்து ஒரு ப்ராசஸ் மாறிட்டே இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஜூலையில் இருக்கோம், ஜூலை 2022 இருக்கோம். ஸோ நீங்கள் டேட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 13 இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த ப்ராசஸ் தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வர டைம் ஒரு ப்ராசஸ் மாறலாம். ஸோ அதனால தான் அந்த டைம் டேட்டில் நான் உங்களுக்கு கிளியராக சொன்னேன். தாஜ்மஹால் உள்ளே வந்துருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டிக்கெட் ப்ராசஸ்ஸு செக்கிங்கு ஸோ எல்லாமே முடிச்சுட்டு ஸோ இப்போ தான் வந்து உள்ளே போயிட்டுருக்கோம். ஸோ போக போக அப்படியே எல்லாமே கண்டிப்பாக பண்ணுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் தாஜ்மஹால் கடை போகிறேன், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். போயிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன் பார்த்தீங்களா, எப்படி இருக்கு. மார்னிங் நல்லா வைபா இருக்குப்பா, நல்லா ஒரு சன்ரைஸ் அப்படியே இதில் வந்து அப்படியே ஃப்ளாராக வருது. ஸோ அதுவும் செமையாக இருக்கு பார்க்குறது. ஸோ இதான் என்ட்ரன்ஸ், நான் அப்படியே உள்ள போச அப்படியே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தாஜ்மஹால் உள்ளே வந்துருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெயிலில் இருக்குது பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால். ஸோ இங்கேருந்து நல்ல வியூ இருக்கும், நம்ம கிட்ட போயிட்டுன்னா அந்தளவுக்கு வியூ பெருசாக அந்த அளவுக்கு பார்க்க முடியாது. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு இங்கேருந்தே காட்டுறேன். இங்கே எல்லாமே நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, ஃபுல்லாக எப்படி இருக்குது, ஃபுல்லாகவே நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து டூரிசம் இங்கே இருக்குது. ஸோ 7 வண்டரில் ஒரு வண்டர் நம்ம தாஜ்மஹால்ன்றதுனால செமையாக பண்ணியிருக்காங்க சார், கிளியராக இருக்குது பார்த்தீங்கன்னா. சில ரீல்ஸு அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஸோ இங்கேருந்து அப்படியே மூவ் ஆகிறோம். ஸோ நம்ம பேக் சைடு தான் வந்து தாஜ்மஹால் இருக்குது, நான் உங்களை காட்டுறேன் சைடு இருக்குது. ஸோ நம்ம பின்னாடி தான் இருக்குது தாஜ்மஹால். அப்படியே உள்ளே போயிட்டு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்கலாம். ஸோ மேபி எனக்கு தெரில கேமரா உள்ளே அலோவ் பண்ணுவாங்களா இல்லையானு. ஸோ அலோவ் பண்ணாங்கன்னா காட்டுறேன், ஸோ அலோவ் பண்ணலன்னா எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. போகிற வழி ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். செமையாக இருக்கா? ஸோ இப்போ தான் நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ இந்த இதில் தான் வேலை தான். ஸோ நடந்து போயின்னா அப்படியே உள்ளே இருக்கும். இப்போ சம வெயில் அடிக்குது காசு, இங்கே ஃபுல்லாகவே சம வெயிலாக இருக்குது, ஒன்றும் பண்ண முடியல. இதான் போகிறோம். இப்போ நம்ம மேலே போகிறதுக்கு நம்மக்கிட்ட டிக்கெட் வாங்கியிருக்கோம். சரி என்ன ப்ரைஸ் நான் சொல்கிறேன் சரிங்களா, லாஸ்ட்டாக எவ்வளோ என்ட்ரி ஃபீஸு எல்லாமே நான் உங்களுக்கு வந்து உள்ளே வந்து போகிறதுக்கு வந்து இந்த மாதிரி கவர்ஸ் வந்து வாங்கியிருக்கோம். ஆர்வம் மாட்டேங்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து வெறும் ஸ்லிப்பர்ஸ் அது எல்லாமே அங்கே போட்டோ யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கவர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம், ஏன்னா மேலே வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவுட் சைடு இருக்குல்ல, ஸோ இங்கே அவுட் சைடு இந்த சைடு அவுட் சைடு எல்லாமே சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு ப்ரைஸு. ஸோ இப்போ நம்ம வந்து மேலே வந்திருக்கோம். ஸோ இப்போ தாஜ்மஹால் மேலே வந்திருக்கோம். ஸோ இங்கே வரதுக்கு வந்து தனி ப்ரைஸு. ஸோ நம்ம வந்து ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணோம் இல்லையா, உள்ளே புக் பண்ண சொல்லியே வந்து அந்த ஆப்ஷன் காட்டோம், வெளியே மட்டுமா இல்லை இன்சைடா அப்படின்னு. ஸோ இன்சைடோட டிக் பண்ணால் கொஞ்சம் ப்ரைஸ் ஹெவியாக இருக்கும், பட் ஆனால் நம்ம உள்ளே போய் சுற்றி பார்க்கலாம். இல்லை வெளியே மட்டும் நான் சுற்றி பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னா ஸோ அதுக்கு தனி ப்ரைஸு சரிங்களா. ஸோ ரெண்டுத்துக்குமே ரெண்டு டேரிஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னதுன்னு நம்ம நரேன் ப்ரோ கிட்ட கேட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் உள்ளே போகிறோம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த கவர் வந்து இங்கே இருக்க மார்பிள்ஸ்லாம் வந்து டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கோங்க. நம்ம என்ட்ரன்ஸ் மேலே ஏறி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் மேலே வந்து வெயில் சும்மா பளிச்சு அடிக்க போது பாருங்க. ஸோ
பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டோம். ஸோ ஃபைனலாக ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செம வெயில் அடிக்குது, செம்ம பச்சிருக்கு சரிதா. ஸோ இப்போ நான் வந்து மேலே வந்திருக்கோம். ஸோ மேலே வந்து நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். ஸோ இதுக்கு பின்னாடி வந்து ரிவர் வரப்போகுது. ஸோ அந்த ரிவரையும் காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரைஸ் வந்து கேட்டிங்களா, ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்கிறேன். வெளியே வந்து ஜென்ரலாக சுற்றி பார்க்குறோம் இல்லையா, ஸோ இந்த பிளேஸு ஸோ அங்கே இருக்குல்ல. ஸோ அந்த பிளேஸ் வெளியே வந்து ஒரு ஆளுக்கு வந்து 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம மேலே இன்டீரியர் எல்லாமே சேர்த்து புக் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஆளுக்கு வந்து 250 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்னர் நாலு கார்னர் இருக்கு இல்லையா, ஸோ நாலு கார்னரில் இருந்து எந்த கார்னர்லேருந்து பார்த்தாலும் அந்த ஃபுல் வியூன்றது அப்படியே தெரியும். ஸோ அதான் இதோட ஸ்பெஷல் நம்ம வெளியேருந்து பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம், ஏன்னா ரொம்ப வெயில் அடிக்குது. நம்ம உள்ளே போயிடலாம், உள்ளே போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் காட்டுறேன் பாருங்க. ஸோ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் அப்படியே. இப்போ என்ட்ரி உள்ளே போக போகிறோம், உள்ளே போயிட்டு எப்படி பார்க்கலாம். மேலேருந்து பார்க்க சொல்ல இது வெறும் ஒயிட் கலரில் அப்படி தான் தெரியும். ஸோ நான் உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் அது எந்த அளவுக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கண்ணா. ஸோ பார்த்தீங்களா, ஸோ எந்த அளவுக்கு அது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன்ஸ் வந்து கொடுத்துருங்க. இது எல்லாமே வந்து திக்காக இருக்கும். ஸோ எம்போஸ்டு மாரி வெளியே வரும். ஸோ அதேமாரி தான் ஃபுல்லாக வந்து அப்படியே டிசைன் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்திருக்கோம். ஸோ இப்போ இதான் என்ட்ரன்ஸு. ஸோ எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். தாஜ்மஹால் வந்து உள்ளேருந்து வெளியே வந்துட்டோம். ஸோ சுற்றி பார்த்துட்டு, ஸோ அதே அப்படியே பேக் சைடு வெளியே வந்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரிவர் இருக்குது. ஸோ யமுனா ரிவராக இது. ஸோ இந்த அளவுக்கு இருக்குது. ஸோ ஃப்ளோ வாட்டர் ஃப்ளோ வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இன்னும் நிறைய இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், தண்ணி செம்மையாக இருக்கும். இதே நல்லா தான் இருக்குது. தாஜ்மஹால் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டினேன், என்ன ப்ரைஸு உள்ளே என்னென்ன இருக்குது எல்லாமே நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஸோ இதை பற்றி ஹிஸ்ட்ரி நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் சொல்லுவீங்க. ப்ரோ ஹிஸ்ட்ரி வந்து ஆல்ரெடி எல்லோரும் நிறைய பேர் போட்டாங்க, உங்களுக்கு வேணா நீங்கள் விக்கிபீடியா இல்லை கூகுள் கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம். பட் இந்த அளவுக்கு இந்த வந்த ஃபீல் நான் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொன்னேன். ஸோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பவாஸ் ஆக்ரா கிட்டே நம்ம இன்றைக்கி ஸ்டே பண்ணனால தாஜ்மஹால் ஸோ பக்கத்துலேயே இருக்கனால ஸோ உங்களுக்கு நான் தாஜ்மஹால் காட்டியிருந்தேன். எப்படி இருந்தது இந்த வீடியோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்றே ஒன்றே நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா பைக்கில் சென்னையிலேருந்து லடாக் வந்து பைக் ட்ரிப்பில் போயிட்டுருக்கோம். ஸோ அந்த வேல வந்து இப்போ நம்ம இன்றைக்கி ஆக்ராவில் இருக்கனால ஸோ உங்களுக்கு தாஜ்மஹால் காட்டினா அப்கமிங் வீடியோஸில் நம்ம சென்னையிலேருந்து லடாக் போனது டே வைஸாக வீடியோஸ் வந்து போட்டுகிட்டே இருக்கோம். எண்டில் வந்து அந்த பிளேலிஸ்ட் கொடுக்குறேன், ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். பாய் 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 கை.